என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் பயஸ்கோபேலோ நிகழ்ச்சியில் இப்போது நீங்கள் பார்க்கப் போவது வீட்டில் விசேஷம், திரை விமர்சனம். மகனுக்கு திருமணமாக வேண்டிய நேரத்தில் தாய் கர்ப்பமாகிறாள், இதனால் ஏற்படும் பிரச்சனைகள், சர்ச்சைகள். இதுதான் வீட்டில் விசேஷம் படத்தினுடைய ஒரு வரி கதை. வீட்டில் விசேஷம் படத்தில் ஆர்ஜே பாலாஜி, அப்பர்ணா பாலமுரளி, பூர்வசி, லலிதா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கார்த்திக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், கிரிஷ் கார்த்திகேயன் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் ஆர்ஜே பாலாஜி. இந்த படம் ஏற்கனவே இந்தியில் வெளிவந்த ஒரு படம். இந்த கதை ஏற்கனவே இந்தியில் வெளிவந்த கதை, எனவே நம்பிக்கையுடன் போனி கபூர் தயாரித்திருக்கிறார். வீட்டில் விசேஷம்னா புரிந்தவர்களுக்கு தெரியும். அதாவது என்னப்பா வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்டால், வீட்டில் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று அர்த்தம். இது பாக்யராஜ் சார் ஏற்கனவே முந்தானம் முடிச்ச படத்தில் விளாவரியாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பாக்யராஜ் மகன் சாந்தனு நடித்த படத்துக்கும் வீட்டில் விசேஷங்க என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த படம் சரியாக போகலை, அது வேறு விஷயம். ஆர்ஜே பாலாஜி இவர் தான் கதையின் நாயகன். இவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக வேலை செய்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அதிபர் மகள் அப்பர்ணா பாலமுரளி. சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கூடத்திலிருந்தே அப்பர்ணா பாலமுரளியும் ஆர்ஜே பாலாஜியும் ஒன்றாக படித்து வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தோழமையாக இருந்த நட்பு காதலாக மாறிவிடுகிறது. இதற்கு அப்பர்ணா பாலமுரளியுடைய தாயாரும் பச்சை கொடி காட்டி விடுகிறார். சரி, தாங்கிட்ட வேலை செய்கிற வாத்தியார் பையன் தானே அப்படி என்று அவர் மறுதளிக்கவில்லை. நல்ல பையனாக இருக்கான், பொண்ணு விரும்பிட்டா, ஒரே ஒரு பொண்ணு என்று சம்மதித்து விடுகிறார். ஆனால் சிக்கல் எங்கே வருதுன்னு சொன்னால், திடீரென்று சத்யராஜிடம் சொல்கிறார் அவருடைய மனைவி ஊர்வசி, நான் கர்ப்பமாக இருக்கேன். தூக்கி வாரி போடுகிறது சத்யராஜிக்கு. சத்யராஜ் ஊர்வசியினுடைய மகன்தான் ஆர்ஜே பாலாஜி. இன்னொரு தம்பியும் இருக்கிறான். என்னடா இது, நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசில் அப்பங்காரன் இளமை துள்ளி விளையாடி அம்மாவை கர்ப்பமாகிக்கிட்டானேங்கிற அதிர்ச்சியில் இருக்கிறாரு. தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் உறவுகள் எல்லோருமே நக்கல் அடிக்கிறார்கள், நையாண்டி பண்ணுறார்கள். இது இயல்பு தான். என்னடா இந்த மாதிரி பசங்க நட்புகள் உறவுகள் கிண்டல் அடிக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஊர்வசியுடைய மாமியார் சத்யராஜனுடைய அம்மா லலிதா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கும் ஊர்வசியை. ஏண்டி முப்பே மூணு பவுனு தரேன்னு சொன்னானே, இது வரைக்கும் தந்தானா, என்ன நீ பெருசாக பேத்திக்கிற, வீட்டு வந்து என்ன கொண்டது நீ அப்படின்னு கரித்து கொட்டுவார். எதுக்கெடுத்தாலும் வசவு பாட்டு, ஆனாலும் அதை பொறுமையாக பொறுத்து கொண்டிருப்பார் ஊர்வசி. ஊர்வசி தமிழ் பெண்ணு, சத்யராஜ் மலையாள அப்பாவுக்கு பிறந்தவர், லலிதா வந்து கேரளக்காரி. ஆனாலும் அன்பின் மிகுதியாக வாடா போடா நீனா அப்படி என்று சொல்லுவார் சத்யராஜை ஊர்வசி. தன்னுடைய காதல் மனைவி என்பதால் அபரிமிதமான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவார் சத்யராஜ். என்ன சொன்னாலும் பூம மாடி மாதிரி சரி சரின்றுவார். அந்த பக்கம் அம்மாவுக்கும் பதில் சொல்லணும், இந்த பக்கம் பொண்டாட்டிக்கும் பதில் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் எதேச்சையாக மகளிடம் அப்பர்ணா பாலமுரளியிடம் பேசும்போது அம்மா கறி சொல்கிறார், அதாவது பள்ளிக்கூடத்து அதிபர், இந்த பாரு அவங்க அப்பா இப்போ அவங்க அம்மாவை கர்ப்பிணியாகிட்டார், குழந்தை பிறக்க போகுது, ஊரே சிரிக்குது, அவர் மாதிரி தானே பையனும் இருப்பான், வேண்டாம் எல்லாம் தப்புமா, எல்லோரும் இழப்பமாக பேசுவாங்கன்னு சொல்லும்போது இதை ஒட்டுக்கட்டுருப்பார் ஆர்ஜே பாலாஜி. உடனே உள்ளே வந்து கோபமாக, நீங்கள் எப்படி எங்கள் அம்மாவை பேசலாம், அதுவும் நான் இல்லாத நேரத்தில் எப்படி எங்கள் அம்மாவை பேசலாம், என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஏன்னா நான் உங்கள் வருங்காலம் வருவேன், எப்படி நீங்கள் எங்கள் அம்மாவை திட்டலான்னு கொஞ்சம் காரசாரம் பேசிடுவார். அப்புறம் நம்ம பாலமுரளி சும்மா இரு அப்படின்னு சொல்லுவார். என்ன சும்மா இரு அப்படின்னு சொல்லி வாய் சண்டை வளர்த்து விடும். வளர்த்துக்கும்போது அப்புறம் பாலமுரளி, அப்படின்னா நீ வெளியே போ, நம்ம காதல் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொன்னோடனே வந்துடுவார். இன்னொரு கட்டத்தில் சத்யராஜ் அவருடைய மனைவி ஊர்வசி அவருடைய தாயார் லலிதா எல்லாரும் சத்யராஜியுடைய அக்கா மகளுக்கு கல்யாணம் அங்கே போவாங்க. போகிற இடத்துல அந்த ஊர்வசியினுடைய நாத்தனார்கள் இருவரும் ஊர்வசியை அப்படியே நக்கலாக பேசிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த லலிதா சத்யராஜியுடைய அம்மாவுக்கு கோபம் வந்துடும், நீ எப்படி என் மருமகளை குறையாக பேசலாம், என் மருமக தான் என்னை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கா, பீமோளு அழுதை அள்ளிக்கிட்டு இருக்குது, அவன் அள்ளிக்கிட்டு இருக்கா, நீங்கள் ரெண்டு மகளும் இருந்தீங்களே, என்னை எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா, என்ன ஆச்சுன்னு வீடு வந்து பார்த்துருக்கீங்களா, என்னை ஒரு பத்து நாள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்து பார்த்துருக்கீங்களா, என்னடி பேசுகிறீங்க, எனக்கு மகளும் அவதான் மருமகளும் அவதான் ஊர்வசியை வச்சு கொண்டாடிடும். ஊர்வசி அப்படி மெல்ட் ஆகிடுவாங்க. ஸோ அங்கே மாமியார் மருமகளும் ஒன்று சேர்ந்துருவாங்க.
ஏன் மருமகளுக்கு குழந்தை பிறந்தால் நான் வளர்ப்பேண்டி, நீங்கள் யாரு அதை கேட்குறதுக்கு என்று லலிதா கொதிப்படைவார். அதே மாதிரி அப்பர்ணா பாலமுரளியும் திருந்திடுவார். சரி, அவங்க அம்மாவை நம்ம அம்மா சொன்னது தப்பு தான். சுபம் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி கதை நாயன் நடித்திருப்பார், அவர் தான் இயக்கமும் செய்திருப்பார். ஆனால் அவரால் முகத்தில் சோகம் நவரச நடிப்பை கொண்டு வர முடியவில்லை என்பது பலவீனம்தான். ஆனாலும் அதை தன்னுடைய மாடுலேஷனாக பேசப்பட்ட வசனத்தின் மூலம், ஏற்ற இறக்கமான வசனம் மூலம் அதை சரிக்கட்டி விடுகிறார். டிவி சீரியல் வருகிற கதாநாயகன் எப்படி பின்னணி வாசி நம்பியிருக்கிறார், அதேமாதிரி தன்னுடைய சொந்த குரலில் ஏற்ற இறக்கத்துடன் பேசி அந்த பாவனைகள் வரவில்லை என்றாலும் கூட சமாளித்து விடுகிறார் ஆர்ஜே பாலாஜி. இனி வருங்காலத்தில் படங்களில் நடிப்பதற்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் செஞ்சால் ஆர்ஜே பாலாஜி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சத்யராஜ், இதுவரை பார்த்த சத்யராஜ் வேறு, இந்த படத்தில் பார்க்குற சத்யராஜ் வேறு. நாம் வில்லாதி வில்லனையும் பார்த்துருக்கோம், கதாநாயகனையும் பார்த்துருக்கோம், கட்டப்பாவையும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த எல்லா வேடங்களிலிருந்தும் வித்தியாசமான ஒரு அப்பா பார்க்குறோம் சத்யராஜை இந்த படத்தில். அட்டகாசம் பண்ணியிருக்கார். அதாவது இழுத்த இழுப்புக்கு, அம்மா இழுத்த இழுப்புக்கு, பொண்டாட்டி இழுத்த இழுப்புக்கு, பையன் இழுத்த இழுப்புக்கு, பாவம் தெரியாதனமாக 55 வயசில் மனைவியை கற்பமாக்குறதுக்கு தண்டனை அனுபவிக்கிறார் பாருங்கள். அருமை பின்னி பெடல் எடுத்துட்டார் சத்யராஜ். வில்லனாக அடித்த சத்யராஜா இப்படி, கதாநாயகன் அடித்த சத்யராஜா இப்படி, பண்பட்ட ஒரு 55 வயது அப்பாவாக வாழ்ந்திருக்கிறார் சத்யராஜ். ஊர்வசி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மனோரமா சாவித்திரி ரெண்டு சேர்ந்த கலவை. மனோரமா குழந்தைற வேஷம், அம்மா வேஷம். சாவித்திரி நவரசங்களையும் பாவனைகளில் கொண்டு வருவதில் நடிப்பு கரசி, நடிகர் திலகம் சாவித்திரி. ஆக சாவித்திரியும் மனோரமாவும் கலந்த கலவையாக உருவசி இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஒரே வார்த்தை, நடிப்பு ராட்சசி ஊர்வசி. நானும் உருவசியோட முதல் படம் தான் நினைச்சு நடிச்சிருக்கேன். அவர் நடிக்க எவ்வளோ சிரமப்பட்டார், அவர் நடிக்க வைக்கிறதுக்கு பாக்கியராஜ் சார் எவ்வளவு பாவப்பட்டார், அவருடைய பாவமான இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஊர்வசியாக ஒரு 20 வருஷம் இடைவெளியில் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்காருன்னா உண்மையிலே விருது, சத்யராஜுக்கும் விருது, ஊர்வசிக்கும் விருது கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஊர்வசி நடிப்பின் உச்சத்துக்கு போயிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த பிரசவ அறையில் அழிச்சாட்டியம் பண்ணுவார் ஊர்வசி. வலிக்கு 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 முக்கு முக்கு, வலிக்கு வலிக்கு முக்கு முக்கு நர்ஸு. இதுக்கடையில் ஏசப்பா ஏசப்பா முருகா முருகான்னு சத்தம். நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் கர்ப்பிணி ஊர்வசி மேலே ஒரு இறக்கம், எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு இயல்பான ஒரு கர்ப்பிணி அறையில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான உணர்வு. இதில் கூடுதல் தகவலாக, கர்ப்பிணியாக இருக்கிற மனைவி சிரமப்படும்போது, அந்த வயிற்று வலியால் சிரமப்படும்போது, பிரசவ வலியால் சிரமப்படும்போது புருஷன் கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவத்தின் ஒரு உத்தி. அந்த பட விஷயத்தில் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. அந்த சீனை அட்டகாசமாக இருக்குது. அதாவது பல படங்களில் சிரிக்க வச்சுருக்காங்க, பல படங்களில் கோபப்பட வச்சுருக்காங்க. உண்மையில் இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீராக வழிஞ்சிச்சு. பொதுவாக நான் அழுகிற வழக்கம் இல்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு விசு படங்கள், கேஎஸ் கோபாலகிருஷ்ண படம், சிறிதர் படம், இதெல்லாம் என்னை அழ வச்சிருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் அழுத படம் வீட்டில் விசேஷம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு இயல்பான காட்சிகள். எல்லா படமும் 2.5 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஓடும். இது கரெக்டாக 2 மணி நேரம் தான். தேவையற்ற காட்சிகள் எதுவுமே கிடையாது. ஆபாசம் கிடையாது, டூயட் கிடையாது, ரெட்டையர்த்த காமெடி கிடையாது, இதெல்லாம் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமும் கிடையாது. ஆனால் கதை கதை, நல்ல கதை, தரமான கதை, வித்தியாசமான கதை, புதுமையான கதை. இதுதான் இந்த வீட்டில் விசேஷம் படத்தினுடைய ஒரு முதலீடு என்று சொல்லலாம், தகுதின்னு சொல்லலாம். குடும்பம் ஒரு கதம்பம், சம்சாரம் மின்சாரம் பாணியில் மீண்டும் ஒரு சம்சாரம் மின்சாரம்னு சொன்னால் அது வீட்டில் விசேஷம்தான். குறை சொல்வதற்கு எந்த இடமும் இல்லை. ஆர்ஜே பாலாஜி நடிப்பே வேண்டுமானாலும் குறை சொல்லலாமே தவிர, அந்த மாமியார் அவர் லலிதாலாம் அடேங்க அப்பா. அந்த மாதிரி மலையாள படம் பார்த்துருக்கேன். மாமியாராகவும் அம்மாவும் லலிதா, ஒரு இயக்குநருடைய மனைவி, அந்த இயக்குநருடைய இறந்துட்டார். அருமையான நடிப்பு. நம்ம மனோரமா ஆட்சியை பார்த்த மாதிரியே இருக்குது லலிதாவை பார்க்கும்போது. அந்த அளவுக்கு கேரக்டரை ஆர்ஜே பாலாஜி தெரிந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடிதடி கிடையாது, சண்டை கிடையாது, ரத்தம் ஆண்ணும் கிடையாது. நீட்டான படம்,
அதாவது நிறைய படங்களை பார்த்து பார்த்து புளித்து போன நம்ம கண்களுக்கு ஒரு வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட குடும்ப படத்தை பார்க்குற ஒரு மன நிறைவு வீட்டில் விசேஷம் தருது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு கார்த்திக், தரமான ஒளிப்பதிவு, ஏன்னா பட்ஜெட் படம், அந்த படத்தில் எவ்வளவு நிறைவாகி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நிறைவாகி செய்திருக்கிறார். இசையமைப்பாளர் கிரீஷ், ஏன்னா அவருக்கு வந்து கர்நாடக இசை தான் வரும்போல் இருக்குது. தாம் தீம் திரிக்கிட தாம் திரிக்கிட தான் பேச ரீரெக்கார்டிங்லேயும் போட்டிருக்காரு. மெட்டுகள் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை, காதில் பாட்டுகள் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். பாட்டுக்கும் சுமாராக தான் இருக்குது. பின்னணி இசையும் ஆமாநாப்பில் தான் பண்ணியிருக்காரு இசையமைப்பாளர். படத்தில் மைனஸ் பாயிண்ட் சொன்னால் இசையமைப்பாளர் என்று ரெண்டு மணி நாள் சொல்லலாம். ஆனால் இயக்கம் ஆர்ஜே பாலாஜி அருமையாக பண்ணியிருக்காரு, விறுவிறுப்பாக பண்ணியிருக்காரு. மனதை தொடுகிற அளவுக்கு பல காட்சிகள் உள்ளன. வீட்டில் விசேஷம், சம்சாரம் மின்சாரம், குடும்பம் ஒரு கதம்பம் உங்களுக்கு பிடிக்கும்னா நிச்சயமாக வீட்டில் விசேஷம் பிடிக்கும். குடும்பத்தோடு பாருங்கள், சில பாடங்களை உங்களுக்கு இந்த படம் சொல்லித்தரும். வீட்டில் விசேஷம் 100க்கு 57 மதிப்பெண்.